ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து என்னென்ன ஃபிஷஸ் வந்து ப்ரோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஏன்னா காம்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் பண்ணுறேன். என்னென்னா 4 பேர் காம்போ கப்பி. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ப்ரோ என்ன ப்ரோ கப்பி இருக்குது, வேறு என்ன ப்ரோ மீன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே இருக்கிற மீன் மட்டும் அப்டேட் பண்ணுறேன். பிளாட்டி வந்து ப்ரீடிங் பேர் இருக்குங்க, பேர் வந்து 50 வரும், பிளாட்டி ஃபுல் ப்ரீடிங் சைஸு. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து ஷார்ட் டெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன், எடுத்தாவே களையுது தண்ணி, அதனால எடுக்கிறதே விட்டுட்டேன். குட்டிங்களாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது ப்ரீடிங் சைஸ் பிளாட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு 90 வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஸ் வந்து இருக்குங்க. சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபாய்க்கு கொடுக்குறோம், ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ரெட்டு இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோ வேணா இருக்குது, நீங்கள் அதிகமாக பேர் எடுத்தீங்கன்னா ஒரு 5 பேர் அது மாதிரி எடுத்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ நான் வேணால் கம்மி பண்ணி தரேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா செரி சிம்ஸும் சொல்லுவோம், டாட் இருக்கும், நல்லா சூப்பராக இந்த சிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க, தெரியுதுங்களா சிம்ஸ். அதே மாதிரி சிம்ஸோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சைஸை காமிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ரீடிங் சைஸ் அப்படிம்பாங்க. சிம்ஸோட சைஸே இவ்வளோதாங்க பாருங்க, தோல் பாருங்க, எத்தனை உரிச்சிருக்கு பாருங்க, எல்லாமே தோல். அதே மாதிரி சிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏமாந்துடாதீங்க, தக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தோல் இது மாதிரி தோல் அடிக்கடி உரிக்கும். அது என்ன தோல் உரிக்கும் போது என்ன ப்ரீடிங்க்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பயப்பட வேணாம், சிம்ஸ் எண்ணி பார்த்தீங்கன்னா அதே குவாலிட்டி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கப்பி ப்ரோ காம்போ அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் கப்பிங்க, 230 கொடுக்கலான்னு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ 4 பேர் கப்பி 230, 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக இருக்குன்னு அதனால தான் 5 பேர் போடல. ஓகேங்களா? 300 காம்போ இன்றைக்கி போடல. ஸோ 230 கப்பி. ஓகேங்களா? 230 காம்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேர் வரும். ஓகேங்களா? என்னென்னா ஃபஸ்ட்டு தம்போயர். ஸோ தம்போயர் ஓகேங்களா? தம்போயர் குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க, தம்போயர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்லி மசக்கி வரும், சில்லி மசக்கி வரும், சில்லி மசக்கி ஒரு பேர். அதுக்கப்புறம் வேற என்ன கப்பி? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டெக்ஸிரோ வரும், ஒரு பேர் ஒயிட் டெக்ஸிரோ வரும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே மீடியம் சீசன் சொல்லி ஆர்டர் எடுத்துனா ப்ரீடிங் சீசன் வந்தால் சந்தோஷம் தான். ஓகேங்களா? கோப்ரா கப்பி வேணால் ஃபுல் ப்ரீடிங் சீசனில் வரும். ஏன்னா நான் இப்போலாம் முடிஞ்ச மாதிரி என்னால் சொல்லவே முடியல, எதுவுமே ஓப்பனாகவும் சொல்ல முடியல, இது நல்லா இப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே இப்போ நம்ம என்னென்னா ப்ரீடிங் சீஸ் சொல்லி ஆர்டர் எடுக்க பிரச்சனை இல்லை, நம்ம ப்ரீடிங் சீஸாக கொடுத்தாலுமே என்னங்க வயிறு குண்டு கம்மியாக இருக்குது, வயிறு கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் அப்படிமெல்லாம் கொஸ்டின் வருது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சீஸ் சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். சைஸ் பெருசாக வந்து எனக்கு குட்டி போகிற மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. ஸோ பட் என்னென்னா இந்த 230 கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா கப்பி, இது வேணால் நல்லா ப்ரீடிங் சீஸாக இருக்குங்க. ஸோ கோப்ரா உங்களுக்கே தெரியும், சைடு ஃபிஷ்ஷு கோப்ரா கப்பி. ஸோ இது வேணால் நல்லா ப்ரீடிங் சீஸ்லேயே இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டு தொட்டியில் இருக்கும், நிறையவே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆல்கே வந்துச்சுன்னா மட்டும்தாங்க பிரச்சனை, இந்த ஆல்கேல மாட்டியே ஒன்று ரெண்டு இதாகிருது. இந்த ஆல்கே வந்தால் மட்டும் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுருங்க, இந்த ஏர் ஆல்கேன்னு சொல்லுவோம். ஸோ அதில் மாட்டிக்கிட்டே மீன் ஒன்று ரெண்டு இறந்துடும். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் அந்த ஆல்கே வந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து தூக்கிடுங்க. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி அந்த வளம் மாதிரினு வச்சுக்கோங்களேன், மாட்டியே சில மீனை கொண்டுரும். ஸோ குட்டிங்களாம் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ அந்த கோப்ரா கப்பி நல்லாவே குட்டி போடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சிம்ஸு, இதுக்குள்ளே ப்ரீடிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு தான் இருக்கும், சிம்ஸ் நல்லாவே ப்ரீட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் பர்சனலாக ப்ரீட் பண்ணுறது என்னென்னா ஆஃப் பிளாக் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிளாக் வெரைட்டி கொஞ்சம் ப்ரீட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆஃப் பிளாக் அதெல்லாம் நம்மளே ப்ரீட் பண்ணி இருக்கோம், நிறைய கப்பி உள்ளே இருக்குது. பட் என்ன சேலுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சேலுக்கு இன்னும் இறங்கலை, சேலுக்கு கொண்டு வரல, கண்டிப்பாக இதுவும் ஃபியூச்சரில் கொண்டு வந்தேன்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது வேணும்னாலும் காண்டக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கப்ளான்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக ஸ்டாக் இருக்குது. கப்ளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அப்டேட் பண்ணால் லிமிட்டடாக தான் இருக்குது, ஒரு 10 கப்ளான்ட்டுன்னு மொதல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வெயில்டே ஜீப்ரா வந்து பேர் வந்து 75 ரூபா வரும். அதே நார்மல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து 35 ரூபா வரும், நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ வெயில்டேல் ரொம்பவே கம்மியாக இருக்கும், 10 பேருக்குள்ளே ஆர்டர் பண்ணுறீங்க பண்ணுங்கள். ஸோ நார்மல் ஜீப்ரா நீங்கள் 35 ரூபா தான் பேர். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளோட்டிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது 10 ரூபாய்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க கனெக்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த பெல்லட் டைப் ஃபுட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்கோம், ரொம்பவுமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஃப்ளோரன் வந்து இப்போதைக்கு ஒரு 4 தாங்க இருக்குது, 3 தான் மொதல் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க ப்ரைஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 ரூபா வரும். ஸோ இந்த பெல்லட் டைப் ஃபுட்டு கொடுக்குறேன், நல்ல ரிசல்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேக்ஸிமம் நான் நிறையா ஃபுட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்கோசம் நிறையா ஃபுட்டு போட்டேன். பட் என்னென்னா தண்ணி கலங்கலும் மேக்ஸிமம் அந்தளவுக்கு இன்னும் பெருசாக இல்லை. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூள் டைப்லேயும் இருக்குது, அது வந்து குட்டிங்களுக்கு எல்லாத்துக்கும் காமனாக கொடுக்கலாம், இதுவுமே காமனாக கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வச்சுருக்க ஏஞ்சலு ஃப்ளோரானு, ஸோ அது மாதிரி எல்லா வெரைட்டிக்கும் ஃபிஷ்ஷுக்கும் கொடுக்கலாங்க, மாலி கப்பி அதுக்கப்புறம் கோல்டு
ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபிஷும் கொடுக்கலாம். வேணுங்கிறீங்க வாங்கணும் வாங்க, 100 கிராம் 110 ரூபா தான் ஃப்ரீ ஷிப்பிங்க. இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொரியர் சார்ஜே வேணாங்க. ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் குஜராத்லேருந்து ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குண்டூர் ஆந்திரப்பிரதேசம் எந்த ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணாலும் சரி ஃப்ரீ ஷிப்பிங். அது குண்டூர் ஆந்திராக்கெலாம் உங்களுக்கே தெரியும் கொரியர் சார்ஜ் ஆல்மோஸ்ட் 80 ரூபா அது மாதிரி வந்துடும். பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க அனுப்பி பண்ணுங்கள். இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.